ஏண்டா டே ராக்கி மடியா, நான் தான்டா உன்னோட படியா. ஃபீலிங்ஸா இல்லை ஃபீலிங்ஸான்னு கேட்குறேன். நான் இங்கே என்ன சொல்லிட்டுக்கிறேன், என் ஃபோட்டோ முன்னாடி நான் எழுதிட்டுக்கிறேன். ஏதோ வர்றா வர்றா. நீ தானே சொன்ன போன பாட்டில் நான் மறையலன்ட்டு. நீ சொன்னு சொல்லிட்டு திரையில வந்து நின்றா ஆந்தையை பார்க்குற மாதிரி பேன்னு பார்க்குற. என்னப்பா முஞ்சுதா? என்னடா முஞ்சுது? நானே ட்ரீம்ல இருக்கேன், அதுல நீ ஒரு ட்ரீம் சேர்க்கறியா? போடா டே போடா, வேற வேலை இருந்தா அதை பாரு, நூடுல்ஸ் மட்டியா. நாலடா பைத்தியம், நீங்க தானா பைத்தியம்? நீங்க தானே சொன்னீங்க போன பாட்டுல படையவன மாதிரியிலன்னு. இப்ப நீங்களே உட்காந்து ஃபீல் பண்ணீங்க. நீங்க தானா புரிய வச்சீங்க? என்னப்பா இப்படி சொல்ற? படையக்காக இன்னொரு பாட்டு பண்ணியிருக்கேன், அதுல இன்னொருத்தையும் புதுசா இறக்கி இருக்கேன். இந்த பாட்டு அதோட மஜாவா இருக்கும். யாருப்பா? நீயே பாருப்பா. டேய், நன்மை இருக்கும் போது தெரியாதான் அருமை, அவன் போனதுக்கு அப்புறம் தானே தெரியும் அவனோட பெருமை. நல்லவன்பா செல்லேக்கா, துக்க நக்கல துட்டு.
தெரியல நமக்கு, அட்டி முடிஞ்சா தான் பாப்பா அம்மா எனக்கு, உமக்கு நமக்கு மொத்தத்தில உனக்கு ரெண்ட வேலை புத்தா யார் அறிந்தலாம் ரெண்டு நாள் பெஸ்டா அடிக்க மாட்டா துஷ்டா நான் சேர்க்கா நல்ல மச்சாடா இந்த பேரு எதுக்குடா நல்ல பேரு இருக்குடா நட்பை பத்தி பாட போற ஜோக்கு மேல ஜோக்குடா பேரு எதுக்குடா நல்ல பேரு இருக்குடா நட்பை பத்தி பாட போற ஜோக்கு மேல ஜோக்குடா அல்டாம கிட்டாம என் ஃப்ரெண்ட் இருப்பான் பொத்தாம அல்லாட்டி குல்லாட்டி பிகரு நாளே நீ பாட்டு அல்டாம கிட்டாம என் படையா இருப்பான் பொத்தாம அல்லாட்டி குல்லாட்டி பிகரு நாளே நீ பாட்டு படைய நாள் பெஸ்டா அச்சதில்ல குச்சுடா நான் சிக்கா நாளாவே மடிக்க மாட்டா பச்சுடா இந்த பேரு உனக்குடா நல்ல மனசு இருக்குடா எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட பழக்க வழக்கடா உன்னோட பழக்க இது என்ன உண்மைதான்ப்பா, நான் இல்லாம நீங்க வருத்தப்படுறதை விட நீங்க இல்லாம நான் வருத்தப்படுறதா இங்க ஜாஸ்தி. ஏன்னா சத்தியமா சொல்றேன், எங்க அம்மா இல்லாம, எங்க அப்பா இல்லாம, எங்க அண்ணன் இல்லாம, என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம, என் ஊர் ஜனம் இல்லாம நான் இங்க தனியா இருக்கிறத நினைச்சா நான் இறந்து கூட எனக்கு கண்ணு கலங்குது. ஏன்னா நான் ஒரு நிமிஷம் யோசிக்கலை. அப்படி யோசிச்சிருந்தேன்னா இன்னைக்கு உங்கள் எல்லோரு கூடயும் சந்தோஷமாக இருந்திருப்பேன். இவ்வளோ நேரம் என்னடா இவன் எதை பற்றி பேசுகிறான்டா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் இறந்தது என் நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் எப்படி இறந்தேன்ட்டு. தெரியாதவர்களுக்கு நான் ஒரு சின்ன பதிவாக இதை சொல்லணும், நான் சூசைடில் இறந்துட்டேன். உலகத்திலே மிகப்பெரிய குற்றம் என்னன்னு கேட்டால் நாமளை நாமளே அழிச்சுக்கிறது தான் நான் சொல்லுவேன். வாழ்கிறதுக்கு நிறையா வழி இருக்குது, ஆனால் நாம் யோசிக்க மாட்டோம். அப்படி யோசித்தா நாம் இங்கே வாழலாம். எல்லோரும் வாழணும், சந்தோஷமாக வாழணும். கொஞ்ச நேரம் யோசிங்க, முடிஞ்சளவுக்கு எல்லோரையும் நேசிங்க. என்றும் என்றென்றும் உங்களுடன் பிரவீன் என்கிற படையப்பா.